அனைவருக்கும் வணக்கம். இவங்களுடைய இந்த ஜாதகர் வந்து நம்மக்கிட்ட வரும்போது ஒரு பலனை கேட்கணும் அப்படின்னு வந்தாங்க. நம்ம இந்த விஷயத்துலேருந்து எப்போ வெளியில் வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தோடு தான் வந்தாங்க. இந்த ஏஎல்பி லக்னம் மூலா நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். மூலா நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு தனுசு லக்னம். தனுசு லக்னாதிபதி குரு வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டாம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? சாதகமாக இருக்காருன்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம். எட்டாம் இடத்துல இருக்கிற அமைப்பு, ஜாதகர் வந்து கஷ்டப்பட்டு வருமானத்தை ஈட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். ஈட்டி வந்து கஷ்டப்பட்டு வருமானத்தை ஈட்டுறாரு. அது வந்து வந்து பார்த்திங்கன்னா கணவருக்கு கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லலாம். கஷ்டப்பட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லலாம். வேண்டா வெறுப்பாக பண்ணி கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம். சரி, இப்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற ஒரு ஜாதகம், இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு ஆய்வு செய்து பார்க்கும்போது, நிறைய விஷயங்கள் வந்து தெள்ள தெளிவாக தெரிய வந்தது. ஆக்சுவலாக இவருடைய கணவர் மூலமாக, கணவர் வந்து ஹாப்பியாக இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கார். ஏஎல்பி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குரியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். புதன் வந்து எங்கே இருக்கார், ஐந்தாம் இடத்துல இருக்கார். ஹாப்பியாக இருக்காரா? கணவர் வந்து ஹாப்பியாக இருக்கார். கணவருடைய நிலைப்பாடுகள் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவருடைய அம்மா இருக்காங்க இல்லையா, மாமியார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவருடைய ஏல்பி லக்னம் தனுசு லக்னம், கணவருடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இதுதான் கணவர். ஓகேங்களா? மிதுன லக்னம் அவருடைய கணவர். கணவருடைய அம்மா அப்படின்னு சொல்லும்போது 1, 2, 3, 4 கணவருடைய அம்மா. அவர் வந்து எங்கே இருக்காரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பத்தாம் இடத்துக்குரிய புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிற அமைப்பு, கணவருடைய மாமியார் மூலமாக ஜாதகர் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றது தள்ள தெளிவாக தெரியுது. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவர் ஒன்று மாமியார் இருக்கணும், மாமியார்னால பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். மாமியார் வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னோம். ஆமான்னு சொன்னாங்க. இது எப்போ தீரும்னு சொல்லியிருக்காங்க, அவங்க காலகட்டம் கொடுத்துருக்கோம். இது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம தான் சில விஷயத்தை மாற்றணும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த ஏஎல்பி முறையில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். ஏன்னா இங்கே புதன் இருக்கிற அமைப்பு, ஏன்னா பத்தாம் இடம்ன்றது மாமியாருடைய இடம், பத்தாம் இடத்துக்குரியவன் யார்? புதன். புதன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிற அமைப்பு, அதாவது மாமியார் மூலமாக மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெள்ள தெளிவாக இங்கே தெரியுது. ஓகேங்களா? நீங்கள் தெள்ள தெளிவாக டிசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம், அட்வைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை வந்து ஏன் வந்து பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன, இது வந்து காலத்தின் கட்டாயம்னு சொல்லலாம். சில விஷயங்கள் வந்து விதிக்கப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த விதிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து வரும்போது சில விஷயத்தை மாற்ற முடியும், சில விஷயத்தை மாற்ற முடியாது. இவங்களுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் பரிகாரமாக சொல்லியிருக்கோம், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் வந்து இந்த மன அழுத்தம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விரக்தியான ஒரு மனோநிலையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஜாதகம், இந்த ஏல்பி லக்னத்திலிருந்து பார்க்கும்போதே வந்து எந்த விதமான கேல்குலேஷனும் நம்ம பண்ணலை, எந்த விதமான விஷயம். ஒன்லி ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏல்பி லக்னம், இந்த ஏல்பி லக்னத்தை மட்டுமே வைத்து கொண்டு ஒரு பலனை வந்து நிர்ணயிக்க முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு சான்றுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், அக்ஷய லக்ன பத்தியினுடைய வகுப்பு வந்து வருகின்ற
24ஆம் தேதி மே 24ஆம் தேதி வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் இணைய இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு, என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி உங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை சிம்பிளாக அனலைஸ் பண்ணலாம். இதுதான் வந்து பிரச்சனை, இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை சிம்பிளாக, எந்த விதமான பெரிய பெரிய கால்குலேஷன் இல்லாமல், பெரிய பெரிய கணக்கீடுகள் இல்லாமல், சிம்பிளான முறையில் இதுதான் நிலைப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ஷன் சொல்கிற அளவுக்கு வந்து அக்ஷய லக்ன பத்ததி இந்த 15 நாள் வகுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஜாதகத்தில் சில விஷயங்களை மாற்ற முடியும், சில விஷயங்களை மாற்ற முடியாதுன்னு சொல்லலாம். எதை மாற்ற முடியும், எதை மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.